beg too many questions. You must think I trust you. Yeah, you searching for answers. I do not know nothing. So, hello guys, I'm unknown raider Adesh, and எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்ராக்கெட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து டயர் சேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் இன்றைக்கி டயர் சேஞ்ச் பண்ண போகிறேன். எஸ் ஸோ டயர் வந்து வாங்கிட்டேன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த பிளாக் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப இருட்டிடுச்சு, ரொம்ப நைட் ஆகிடுச்சா. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த பிளாக் வந்து நான் போட முடில. பட் ஆனால் பிரச்சனை இல்லை, நான் டயர் வாங்கிட்டேன் பட் ஆனால் மாட்டலை எங்கேயுமே. ஏன்னா வீல் அலைன்மெண்ட் பார்த்துட்டு அப்புறமா தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டயரை பார்க்குறீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இட் திஸ் இஸ் த டயர். எஸ் இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ இந்த டயர் இருக்குல்ல, இது வந்து இப்போது நார்மலாக வந்து அப்பாச்சி RR310க்கு என்ன போடுவாங்கன்னா 150 செஷன் டயர் போடுவாங்க, 150/16 நினைக்கிறேன். ஸோ அந்த டயர் போடுவாங்க. பட் ஆனால் 160/60 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 160 செஷன் டயரு. ஸோ இவ்வளோ பெரிய டயர் இருக்குன்னா இப்போ இவ்வளோ பெரிய டயர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பெரிய டயர் இது. ஸோ அதனால் வந்து இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது தெரியல. அண்ட் என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுருக்கேன். ஸோ பின்னாடி உட்காந்து டயரை மட்டும் கொஞ்சம் பிடிச்சி போட வச்சான் அப்படின்னு. அவன் வந்து ஓகே வச்சாங்க, பிரச்சனை இல்லை, இப்போ நான் வரேன் வீட்டில் சும்மா தான் உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னா சரி ஓகே வா இன்றைக்கி கையோட போய் டயர் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி பிளான். அண்ட் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் ப்ராக்கெட் விசாரிச்சிருந்தேன். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் பண்ணி கொடுக்குறேன் ப்ரோ, பிரச்சனையே இல்லை, நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் ஈவினிங் வந்து சேஞ்ச் ப்ராக்கெட் இந்த ஸ்பேர் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்ககிட்ட இருக்குதாமா? ஸோ அவங்ககிட்ட போயிட்டு அதையும் நம்ம கேட்டுட்டு அப்படியே வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் போயிட்டு இந்த டயரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி உள்ள பிளானு. நம்ம சேனல் நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க. ஸோ என் பேர் தான் ஆதேஷ். நான் ட்ராவல் வீடியோஸ் பிளாக்ஸ் அது நிறைய போட்டே இருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அதையே தொட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபிட்னஸ் கண்டென்ட்டு அந்த மாதிரி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அது இருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரில, பட் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிடுங்க சரியா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து டயர் மாற்றணும். அண்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு கிவ் அவே சர்ப்ரைஸு சரியா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நடுவில் வரும். ஓகே, இது தாங்க டயரு. ஸோ திஸ் இஸ் த டயர். இது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சிலின் ஸ்ட்ரீட் பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பேட்டர்ன் வேறு மாதிரி வரும், பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய டயர் அப்படின்றதுனால அந்த பேட்டர்ன் வந்து மாறும். ஏன்னா இப்போ இப்படி இருக்குல்ல பேட்டர்னு. ஸோ அந்த பேட்டர்னுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேப் வரும். ஸோ அதனால் வந்து இந்த டயரு இப்படி இருக்குது. ஓகே. ஸோ டேரெக்டாக நான் வந்து மோட்டர் லாக்கிங் செட்டில் வரேன் சரியா? கை வலிக்குது. அப்படியே கீழே என் ஃப்ரெண்டு வந்துடுவான், ஃப்ரெண்டு கூட வந்து நான் அப்படி தரேன். ஓகே, பாய். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரு. இவர் ஒரு R15 வந்து நம்ம எடுத்துருப்போம். வந்த ஒரு இதில் வண்டி சாவி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். டமேட்டோங்க, சாவி எடுத்தாச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து போனீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்குது. ஸோ அங்கே கேட்போம். ஸோ கேட்டுட்டு ஓகேடா. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது, பட் ஆனால் காருக்கு தான் வந்து ஐயோ நாய்க்குட்டி, பார்த்து தான் போகணும் நம்ம இனிமேல் நம்ம ஏரியாவுக்குள்ள. நாய்க்குட்டிங்கெலாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா காருக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க, அதனால் நம்ம பைக்குக்கு போய் கொடுத்தா பார்ப்பாங்களான்ற தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து போய் கேட்டுட்டு போயிடலாம் ஒரு 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 செகண்டு. பா எப்படி வராரு, இதோ இங்கே இருக்கே இந்த கடை தான். ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன்.
ஸோ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தியன் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். நமக்கே தெரியாமல் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம இன்னும் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பிள் மொபைலாக இருக்கட்டும், நானே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு அண்ட் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் பார்ப்பேன் அண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி அமெரிக்கனோட இதில் தான். ஸோ எதுக்கு வந்து நம்ம இதை வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூ ரீசன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஷேர். ஸோ இப்போ இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எவ்வளோ ரூபாவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஹோல் ஷேராக தான் வந்து வாங்க முடியும். பட் ஆனால் வந்து யூஎஸில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனலாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒன்று ஃபுல்லாக இருக்குது பட் அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதிலிருந்து ஒரு 10% ஷேர் இல்லை 1% ஷேர்ஸ் வந்து ஒரு ஹோல் இதுலேருந்தே வந்து நீங்கள் தனியாக வந்து எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன். ஸோ 2007 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபியோட மதிப்பு வந்து 46 rupees 1 dollar. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 74 rupees வந்து வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆகும்போதும் சரி டிப்ரிசியேஷன் ஆகும்போதும் சரி நம்மளுக்கு வந்து அது ப்ராஃபிட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நிறைய வந்து சார்ஜஸ் ஆகும். ஸோ அக்கௌண்ட் சார்ஜஸ், ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்டி மணி அப்படின்ற ஆப். ஸோ இந்த ஆப் வந்து ஒரு சூப்பர் மணி ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப் மூலமா நீங்கள் வந்து ஈஸியாக இந்தியாவிலிருந்தே வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸை வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஸோ நீங்கள் வாங்குற ஒரு ஸ்டாக்ஸ்க்கும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் எதுவுமே வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஆப்பிள் அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்பிள் ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து அவங்க கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து நான் சொல்லானுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த ஒரு லீடிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட ஸ்டாக்ஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க, நீங்கள் வந்து அதை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் தொட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆப் ஸ்டோர் இல்லை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நார்மலாக வந்து இந்த ஐஎன்டி மணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 ஸ்டாக்ஸ்க்கு மேலே இருக்குது. அண்ட் அதை வந்து நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம் எப்போ வந்து அதோட ஷேர் வேல்யூ மேலே போகுது கீழே போகுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து இந்த ஆப்பிலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை தொட்டு உள்ளே போயிட்டு நம்ம ப்ரோமோ கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பைக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கைஸ் இந்த இடத்துல கேட்டோம் ஆக்சுவலாக. ஸோ கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் டயர் மாற்றி கொடுக்குறோம் பட் எல்லாம் பேலன்சிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இன்னொரு கடைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா கடைக்கும் போயிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி டயர் மாற்றுறோம். டயர் மாற்றி அது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணியே ஆகணும். அப்போ ஆக்சுவலாக காலையில் தான் ரைடு போயிட்டு வந்தேன். என்ன ரைடு தெரியுமா? ரிப்பப்ளிக் டே ரைடு. ஜாவா எஸ்டி ஷோரூம்லேருந்து நம்ம போயிட்டு வந்தோம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பாதி டயர்ட் ஆகிட்டேன். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான்டா சோதனை வரும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டயர் கடை வந்தால் நீங்களே என்கிட்ட பார்த்து சொல்லுங்கள் சரியா, ஏன்னா நானும் பார்க்கணும்ல. டயர் கடை ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா சியேட் டயர் தான் போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் சியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் காம்பவுண்ட் டயர்ஸ் கம்மி தான், கிட்டத்தட்ட 4500 தான் வருது. இருந்தாலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால கிரிப்பு அதெல்லாம் வந்து மிச்சலின் அளவுக்கு வராது. ஸ்லோவாக போகணுமாம்மா. நல்லாயிருக்கும், நல்லா இருக்கீங்களா? அப்படியா? ஓகே புரியல. மீட்டப் February 1 வந்துருங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சரி பார்க்கலாம், பை பை. பரவாயில்லையே, ஜாலி. பரவாயில்ல, அவர் வீடியோவில் வருவார் ப்ரோ. வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் யுவர் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்து பக்கத்தில் வந்தாரா யார் அப்படின்னு பார்த்தேன். ஹெல்மெட்டு போடல அவர், பட் ஆனால் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ஹெல்மெட்டு போடுங்க ப்ரோ. சரியா, இங்கே மாற்றுவாங்களா? ஆக்சுவலாக வீல் அலைன்மெண்ட், அதாவது வந்து வீல் பேலன்சிங்னு சொல்லுவாங்க, அது பண்ணிவிட்டு அப்புறமா தான் மாற்றணும். ஸோ அது பார்க்க அது பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா
மாற்றிடலாம். எம்ஆர்எஃப் இங்கே வரும் ஒன்று, ஸோ அந்த இடத்துல வந்து வீல் பேலன்சிங் பண்ணிட்டு கூட வரலாம், பிரச்சனை இல்லை. இங்கே தானே இருக்கும் எம்ஆர்எஃப். இருங்க கைஸ், நான் உள்ளே போய் கேட்டு வரேன். கைஸ் ஆக்சுவலாக இங்கே கேட்டேன், இங்கே கேட்டது உக்கார் உக்கார் இங்கே கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பைக்குக்கு வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம், காருக்கு மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோ, நாங்கள் இன்னொரு இடத்துல கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டேன். ஸோ அங்கே கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சலினோட அஃபிஷியல் ஸ்டோர் அது. ஸோ அதனால் அங்கே கேட்டேன், இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு மாற்றிட்டு வருகின்றேன். சி வரேன் வரேனா வருகின்றேன் தானே கரெக்டு? ஆமாம் ஆமாம். காலையில் அந்த டுக்காட்டி ஓட்டேன், டுக்காட்டி ஸ்கிராம்பிளர். அதை ஓட்டிட்டு எதை ஓட்டினாலும் பவரே இல்லாத மாதிரி இருக்குது கைஸ். நிறையா பேர் நம்ம பைக்கோட சவுண்டு வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? பட் ஆனால் நான் ரொம்பலாம் முறுக்க மாட்டேன் சரியா? ஓகே, நோ முறுக்கிங்ஸ், ஒன்லி பறக்கிங்ஸ். முறுக்கிங்ஸு பறக்கிங்ஸு சரி. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஜிம்முக்கு போகல, போகணும் ஈவினிங் அந்த மாதிரி போவேன். கைஸ் இன்னொன்று சொல்கிறேன், ஃபெப்ரவரி 1 வந்து நம்ம மீட்டப் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களே உங்களை ஃபீல் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நம்ம மீட்டப் வைக்கிறோம். லொக்கேஷன் அது மட்டும் நான் ஒரு 2 days பிஃபோர் நான் சொல்லிடுறேன் சரியா, எங்கள் லொக்கேஷன் என்ன ஏது அப்படின்றத. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து வந்துடுங்க. ஆக்சுவலாக என் வண்டிக்கு சேஞ்ச் ப்ராக்கெட்டை வந்து மாற்றணும். ஸோ சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், அவர் வந்து ப்ரோ நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு கம்மியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து நான் அவர்கிட்ட நான் போய் சேஞ்ச் ப்ராக்கெட் கண்டிப்பாக மாற்றுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லுங்கள் சரியா, ப்ரோ இன்னைக்கு வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்காக. ஓகேவா? ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ ஆக்சுவலாக பக்கத்தில் வந்துட்டோம், இந்த மிச்சலின் ஷோரூம் இங்கே தான் இருக்குது. ஸோ போயிட்டு நம்ம வந்து டயர் மாற்றிட்டு இந்த சிம்பு சொல்லுவார்ல, இந்த ரேஸ்லலாம் பிச் ஸ்டாப்னு ஒன்று இருக்கும், இந்த பிச் ஸ்டாப்பில் தான் தேஞ்சு போன டயரை மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி தேஞ்சு போன டயர் வந்து மாற்றவும். ஓகே ஸோ இருங்க, நான் போயிட்டு நார்மல் கேமரா வியூவில் வரேன். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் வீல் வந்து ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அண்ட் இப்போ வந்து அந்த அலைன்மெண்ட் செக் பண்ணுறதுக்காக வந்து உள்ளே போயிருக்காங்க. ஓகே, ஏர் ப்ரெஷர் அங்கே பாருங்க. ஸோ ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய டயரு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. இதை பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியுமா? இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நடுவில் வந்து இந்த ரேடியல் வயர்னு சொல்லுவாங்க அது தெரியும். ஸோ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தேயலை, நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக டூரிங் மட்டுமே பண்ணதுனால ஸ்ட்ரைட்டாக தானே ஓட்டியிருப்போம். ஸோ அதனால் வந்து நல்லாயிருக்கு, பிரச்சனை இல்லை. இந்த டயரை இன்னும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் நம்ம இப்போது எங்கேயாவது வெளில போகிறோம் டூரிங்கு அப்படின்னா நடுவில் எங்கேயாவது நின்று போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புது டயரு, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஸோ இந்த பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏசிமெட்ரிக்கலாக தான் இருக்கும், இந்த மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 160 cc டயரு. ஸோ மிச்சலின் ஸ்ட்ரீட் பைலட் பார்ப்போம். ஓகே, ஸோ நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டும் போது ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுற வண்டி தான். ஓகேயா, பார்க்கலாம் கைஸ். பை பை. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டயர் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் ஸ்பின் ஒன்று போயிட்டு வர சொன்னாங்க, போய் செக் பண்ணிட்டு வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அன்னோன் ஸ்குவாட் ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? யா ஃபைன். உங்கள் பேர் ப்ரோ? பேர் அபி ப்ரோ. அபி, ஓகே. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரோ அன்னோன் ரைடர் தானே அப்படின்னு கேட்டார். ஒரே ஹாப்பி ப்ரோ, எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. யா ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து சேனல் ஆரம்பிக்க போகிறாரு, ஆரம்பிப்பீங்களா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. ஓகே. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ பார்ப்போம். பை பை. பை கைஸ்.
ஸோ கைஸ் ஐஎன்டி மணி ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூஆர் ஆப்பிள் அப்படின்ற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஆப்பிளோட ஸ்டாக்ஸை வந்து ஃப்ரீயாக கிவ் அவேக்கு எடுத்துக்கோங்க. ஸோ கோ செக் இட் அவுட். பெரிய டயர் போட்டோன்னே அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த படுக்கும் போது நம்ம இதில் சொல்லணும்னா படுக்கிறது, அந்த படுக்கும் போது ஒரு 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 கான்ஃபிடென்ட் வருது பாரு. ஏ பழைய டயர்ரா.